இதில் ஒரு லேடியை சர்வை பண்றது ரோட்டில் போகும்போது நான் இப்போ யார் யார் எங்க பார்க்குறாங்கன்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது இப்போ அந்த டேக் லைன் இருக்குல்ல அப்படிதான் மக்கள் உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சரி இனிஷியலாக பிடிக்குங்க அது எனக்குன்னு இல்லை எல்லாேருக்குமே இப்போ ஒரு வில்லனாக இருந்தால் வில்லன் அவன் இருக்கான் பாரு அப்படின்னு ஒருத்தன் திட்டினானா ஆக்சுவலாக அவன் ஜெயிச்சிட்டான் அதுதான் பாயிண்ட் ஸோ அவங்க என்னை பார்க்கும்போது இனிஷியலாக ஐயோ இவங்க சோனா அப்படின்னு ஒரு ஒரு கிளாமரஸ் வியூவில் பார்த்தா அது பிடிக்கும் ஏன்னா ஜெயிச்சுட்டோன்னு அர்த்தம் அது போக 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 யூ கான் ஸ்டாண்டர்ட் நம்மளால முடியாது ஏன்னா ஒரு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா யாரை பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் எவ்வளோ பார்த்தாலும் எல்லாருமே திங்க் ஆஃப் யூ ஆஃப் தட் மேன்

வீட்டில் உட்காந்து பிஸ்னஸ் இவ்வி அப்படின்னு அப்படிதான் இருப்பேன் யாரையும் மீட் பண்ண மாட்டேன் தட் ஃபாய் பண்ண அந்த டைம் அந்த டைம் நாங்கள் ஜெயிங் அதனால் வெரி சாரி நாங்கள் ஜெயிச்சோம் சாரி இல்லை அப்போ ஒரு விதத்தில் நாங்கள் ஜெயிச்சோம் ஆமாம் எனிவே ஸோ இட்ஸ் வெரி வெரி நோ நானும் நிறைய நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எல்லாருமே சொல்லுவாங்க ரியாலிட்டி வந்து பேசுறது இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல இது வந்துட்டு உங்களுடைய இது எப்படி வந்தது பின்னாடி அனுப்பப்பட்ட கஷ்டங்கள் தானா இல்லை என்ன மாதிரி இல்லை ஆக்சுவலி ஆஸ் யூ சட்னியே நாங்கள் நான் இஃப் ஐ ஆம் நாட் ராங் அப் டு டூ தௌசண்ட் ஃபைவ் நான் ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ ஆம் அன் ஆக்ட்ரஸ் ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தவர் தான் நானும் தான் பட் லைஃப்ஸ் லெசன்ஸ் லைஃப்பில் நான் படித்த பாடங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பூசி மழப்பி ஒரு விஷயத்தை பேசினோன்னா அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தான் பிரச்சனை அது இன்றைக்கே இல்லை என்னைக்காது அதுக்கு நான் இப்படி தான் காமிச்சிட்டோன்னா அதில் மைனஸ் இருக்கோ ப்ளஸ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் அன்றைக்கே ஃபேஸ் பண்ணி முடிச்சு தாண்டி போயிட்டே இருக்கலாம் ஒன் திங் செகண்ட் திங் பீஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குது ராத்திரி நான் போய் நிம்மதியாக தூங்கணும் இன்னைக்கு வந்துட்டு ஐ யோ ஐயோ பாட்டிங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க இப்படிலாம் ஐ டோன்ட் லைக் ஆல் தட் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன ஏதாவது ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னு வைங்க தூ telling you டெலிங் யூ so, i ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் அ ஃபேக் லைஃப் அண்ட் ஐ டோன் ஹேவ் டு ஆன்சர் எனி ஒன் ஃபார் live ஐ லிவ் அன்லெஸ் ஐம் இம்மாரலி ராங் ஐ மீன் ஸோ ஐ டோன்ட் to டு ஸோ தட் ஓ லைக் இட் இந்த மொத்த சினிமா வேர்ல்டுமே ஒரு மாதிரி மேல் சென்ட்ரிக் இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டா என்ன தான் வந்துட்டு நம்ம பேசினாலும் மேல் டாமினேட்டிங் ஒரு ஒரு உலகம் தான் சினிமா உலகம் இதில் ஒரு லேடியாக சர்வை பண்ணுறது சர்வை பண்ணது இல்லாமல் ஒரு பொசிஷனுக்கு வர்றது எந்த அளவுக்கு ஈஸி அல்லது எந்த அளவுக்கு கஷ்டம் இட் இஸ் ஈஸி அண்ட் இட் இஸ் கஷ்டம் எப்படி எப்படி எப்படின்னா ஈஸின்றது நீங்கள் ஒழுங்காக இருந்து நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிமிட்ஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஒடிசை உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி யூ ப்ரோட்ரே யுவர் செல்ஃப் அவுட் சைட்னா உங்களுக்கு அந்த விதத்தில் ப்ராப்ளம் வரும் அதே சமயத்தில் பீங் அ கிளாமர் ஆர்டிஸ்ட் பீங் அ கிளாமர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹாஃப் த டைம் யூஆர் ஷூட்டிங் ஃபார் கிளாமஸ் சாங்ஸ் விச் யூ ஹேவ் அட்லீஸ்ட் ஒரு நூறு ஆம்பளைங்க சுற்றிடுறேன் நீங்க உங்கள் கண் பார்வையை மட்டும் நீங்கள் எவ்வளோதான் ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னாலும் உங்கள் கண் பார்வை பார்வையை மட்டும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படிதான் உங்களை பார்ப்பாங்க ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்லி ஹோல் பாயிண்ட் இஸ் யூ மெயின்டெயின் அவர் செல்ஃப் திங்ஸ் அரௌண்ட் யூ வில் பி ரைட் அப்பவும் ஆளுங்க வருவாங்க அப்போ நீங்கள் கட் பண்ணுறதுல தான் இருக்காங்க அவ்வளோதான் விஷயம் இல்லை நான் அதை கேட்கவே இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் பிஆர் பண்றதுன்றது ஒரு முக்கியமான வேலையா இருக்கு கம் லைஃப்

நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் நம்ம வந்து திரையில் பார்க்குறவங்க வந்து ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறதா பார்க்குறாங்க ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட் எது ஒட்டவர் த ஒட் ஆர் த ட்ரெஸ் மெட்டீரியல் ஒட்டவர் ஒரு நூறு நூற்றம்பது பேர் முன்னாடி நிற்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப அரைகுறையாக ஒரு ஆடையை போட்டுட்டு நடிக்க வேண்டியது அப்போ உங்களுக்கான மனநிலை எப்படி இருக்கும் சரி என்னச்சுவலி நான் சிவபதி காலத்தில் ஆக்சுவலி இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாமரஸ் சாங் ஐயா எனக்கு இன்னும் யாருக்கு அதுக்கு அப்பன் சர்ட்டு கேட்டிங்கனாலும் எங்கே இருந்தாலும் தினேஷ் மாஸ்டர் விஷால் எல்லோரும் கேட்டால் சொல்லுவாங்க செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோண்டு ஸ்கர்ட் அந்த சாங் பார்த்துருக்கீங்களா இவ்வளோண்டு ஸ்கர்ட் இவ்வளோண்டு ப்ளவுஸ் இங்கே தெரியுது இங்கேருந்து எல்லாம் தெரியுது கோட் போட்டு வந்தேன் இங்கேருந்து காம்சாங் கேரம் எல்லாம் அங்கே தான் ஸ்பாட் வாங்கணும் அப்படியே எட்டி பார்த்தேன் கொயட்டாக இருந்துச்சு ஒரு ரெண்டு லைட் தெரிஞ்சு சரி ஓகே வாங்க ஜாய் சிக்கா 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 சிக்கான்னு போயிட்டேன் கோட்டோட கொலுசில் சார் சிங் சிங் சிங்கின் செம்ம ஸ்டைலாக போய் நின்ட்டேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு பேக் ஷாட் அப்படின்னாங்க இப்படி நின்றுட்டு ரெடியா ரெடி சார் அப்படின்னு ஓகே லைட்ஸ் அப்படின்னா லைட்ஸுன்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆம்பளைங்க நம்ப மாட்டேங்க நான் கோட்டு கூட விட்டேன் அப்படியே தெரிச்சு அங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டாக தான் இருக்கும் ஓடி வந்து கேரவே எனக்கு இந்த சாங் வேணால் ஒரு வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டேன்

அதுக்குன்னு நீ யாரும் எங்கேயும் பார்க்குறது இல்லையா ரோட்டில் போகும்போது நான் இப்போ யார் 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 எங்கே பார்க்குறாங்கன்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு தான் சின்ஸ் ஐ ஹவ் சோசன் திஸ் கெரியர் பண்ண முடியும் சா அவன் இங்கே பார்க்கறான் இவன் இங்கே பாக்குறான் ஒரு ஒருத்தனை நான் தேடிட்டு இருந்தேன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் வந்துட்டு சரி ரியல் லைஃப்பில் ரொம்ப போல்டான பர்சனாக இருக்கீங்க இப்போ அண்மையில் வந்துட்டு ஐ திங்க் இப்போ எவ்வளோ கால இடைவெளியில் தெரியல ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய பாடகருடைய பையனுக்கு எதிராக அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்துச்சான் உண்மையாக நடக்கலைன்னா நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போக மாட்டேன்ல தேர் இஸ் சம்திங் கால் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் இன் எனி ஊர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தைரியமாக போய் அங்கே நின்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ரூஃபோட நான் காமிக்கும் போது ஆப்வியஸ்லி தீ இப்போ நானே ஒரு ஃபிராடுன்னு வைங்க அவங்க எதுக்கு என்ன என்கரேஜ் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் தி ஆன்சர் இல்லை அப்படி ஒரு அது மாதிரியான துன்புறுத்தல்கள் சினிமாவில் நடக்குமா அது எனக்கு தெரியாது ஐ எம் ஆன்சரிங் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் மை டேட் இஸ் மிக்சர் ஆஃப்ரெஞ்ச் அண்ட் போர்ச்சுகீஸ் அண்ட் ரெண்டு இன்டர்நேஷ்னல் நான் என்ன நான் தமிழ் நான் சென்னையில் பிறந்ததுனால நான் தமிழ் இல்லை அம்மா வந்து ஸ்ரீலங்காவில் இங்கே இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு சினிமா அஸ் அ கரியராக நீங்கள் எவ்வளோ வருஷம் இந்த இந்த ஃபீல்டில் இருக்க முடியும் நினைக்கிறீங்க இருக்கலாங்க கடைசி வரைக்கும் இருக்கலாம் உங்களுடைய சி என்னுடைய பிளான் நீங்கள் என்ன ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஐ எம் நாட் அக்செப்டிங் எனி ப்ராஜெக்ட் ஏன்னா ஒரே முடிவுல இருக்கேன் எனக்கு கிளாமர் பண்ணி அழுத்து போச்சு என்னால் இதுக்கு மேலே முடியாது ஐ கெட் ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாலு ஆஃபர் வருது இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியாது சிம்பிள் கேரக்டர் ரோல் எப்போ வருதோ அப்போ என்னால் பண்ண முடியும் அதையும் மீறி வரலைன்னா எங்கள் படம் நட நடத்தும் போதே அதில் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் இருந்துச்சுன்னா நான் அதிலே பண்ணுவேன் ஸோ ஷோ ஷோதேம் ஏன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கையாக இருக்காது ஆஸ் டெக்னிஷியன்ஸ் த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பார்த்துக்கிங்க இவங்க எப்படி இதில் செட் ஆவாங்க ஆப்வியஸ்லி ஸோ அது முறியடிக்கிறதுக்கு தான் என் படத்திலே நான் பண்ணுறேன் இல்லை தமிழில் சினிமாவுக்குன்னு ஒரு படம் காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு பட் எனக்கு அது தேவையில்ல இப்போ சி இப்போ முன்ன இருக்கிற சுச்சுவேஷனில் நான் சொன்னேன் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அது மாதிரியான தொடர்ச்சியாக உங்கள் நடிப்பையும் தாண்டி உங்களுக்கான மற்ற சினிமா இஸ் இட்ஸ் இட் சோ மெனி ட்ரேட்ஸ் ஸோ மெனி ஸ்கில்ஸ் மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம்னு பிளான் இருக்குங்களா இன் சினிமா 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 நவ் திஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐ ஆம் ப்ரொடியூசிங் அண்ட் டிரெக்டிங் த ஃபிலிம் ஸோ டிரக்ஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கிரிப்ட் ஒர்க் இஸ் ஆல்மோஸ்ட் டன் த மூவி இஸ் கால்ட் தேவ் ஸோ வெரி ஃபியூ டேஸ் தட் வில் ஆல்சோ ஸ்டார்ட் ஸோ தேட் அண்ட் தென்

அத கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி இப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சோ வென் it sounded நைஸ் இன்ன நாங்க என்ன நினைச்சோம் நம்ம படத்துலயே ப்ரோமோ சாங் ஒன்னு தேடிட்டு இருக்கோம் சோ அதுல யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ உங்களுடைய and i don't plan to sing at all okay. so அத <laughs>

என்ன மாதிரியான படம் வரும்போது பாருங்க கொஞ்சம் ஒரு ஹிண்ட் கொடுங்க ஒரு ஹிண்ட் கொடுங்க முடியாது முடியாது லைஃப் அவ்வளவுதான் யுவர் லைஃப் ஓகே எனிவே மேம் தேங்க்ஸ் ஃபார் லாட் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் வித் us ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் நூறு நூற்றம்பது பேர் முன்னாடி நிற்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப அரை அரைகுறையாக ஒரு ஆடையை போட்டுட்டு நடிக்க வேண்டியது அப்போ உங்களுக்கான மனநிலை எப்படி இருக்கும்

ரோட்டில் போகும்போது போது நான் இப்போ யார் 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 எங்கே பார்க்கறாங்கன்னு தேடி பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வேறு வேலை இல்லைன்னு அர்த்தம்